நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வீடியோலையும் என்னோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபினை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹீமோக்ளோபின் தான். ஹீமோக்ளோபின் நமக்கு நார்மலாக இருக்கும்போது அதிகமாக இருந்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் 5 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது, வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும். ஸோ நமக்கு டயர்ட்னஸ் இந்த மாதிரி பல விஷயங்களால் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் ஃபுட்டு நம்ம கரெக்டாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனாலையும் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நம்மளோட குழந்தை நம்மளோட பிளட்டை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பிளட்டுனால தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து உருவாகும். ஸோ ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ப்ரெக்னென்சி டைமில். நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன், எப்படி என்னோடய ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டேப்லெட்ஸை விட ஃபுட்டு மூலியமாக நீங்கள் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதாவது 7, 8 இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா டெலிவரி டைமில் பிளட்டு ஏற்றணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் டெலிவரியில் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் மூலியமாக நம்மளோட ஹெச்பியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டும் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம் சாப்பிட்டா பேபியும் நல்லா கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதுளம்பழம் ப்ரெக்னென்சி டைமில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகியில் செய்கிற எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆஃப்டர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா பசி எடுக்கும். ஸோ அந்த ராகியில் புட்டு, இடியாப்பம், சேமியா, கூழ், இல்லை களி, தோசை, அடை, இந்த மாதிரி கொழுக்கட்டை, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடையை வந்து ஹனியில் தொட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். ஹனியில் இருக்கிற கால்சியமும் அயனும் குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ ஹனியில் தொட்டும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அடுத்தது பீட்ரூட். பீட்ரூட்டை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றத விட அதை சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதை குக் பண்ணாமல் பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு அதோட தேங்காய், லெமன் ஜூஸ், சால்ட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் இந்த மாதிரி சேர்த்து நல்லா சாலட் மாதிரி நீங்கள் நிறைய ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு பசியும் வந்து கண்ட்ரோல் ஆகும். பசிக்கும் போதெல்லாம் நம்ம ரைஸு, இட்லி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாலடு, கேரட்டில் செய்கிற சாலடு, கேரட்டும் இந்த மாதிரி சாலட் பண்ணலாம். ஸோ அந்த கேரட்டில் செய்கிற சாலடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பேபிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பேபிக்கு தேவையான நிறைய சத்துகள் இதில் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அத்திப்பழத்தை விட அத்திக்காய் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். அது வந்து சீக்கிரமாகவே ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அத்திக்காயில் பொரியல், கூட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அத்திக்காய் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அத்திக்காய் கிடைக்காதவங்க அத்தி பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அத்திக்காய் கிடைச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதை வந்து பொரியல், கூட்டு இந்த மாதிரி செஞ்சு வந்து சாப்பிடுங்க. அடுத்ததாக கீரை. கீரை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லி நம்மளால் சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி 2x ஆகுது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கீரை டெய்லி சாப்பிட முடியலை, கிடைக்கல அப்படின்னாலும் டெய்லி மின்ட் சட்னி, இல்லைனா கறி லீஃபில், இல்லைனா கொத்தமல்லியில், இது மூணும் நீங்கள் டெய்லி வந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை துவையல் அரைக்கலாம், கருவேப்பிலை சேர்த்து இட்லி பொடி செய்யலாம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அது நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான்வெஜ் வந்து நீங்கள் உங்களால் சாப்பிட முடியுது, உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குது அப்படின்னா செவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மட்டனோட மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அந்த செவரொட்டி வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1 யூனிட் பிளட்டு ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 1 செவரொட்டி வாங்கி நீங்கள் 1 ஆள் மட்டும்தான் சாப்பிட்ணும், அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது. 1 செவரொட்டி வாங்கினீங்கன்னா 1 செவரொட்டி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ணும். அதை இந்த மாதிரி சுக்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம ஈரல் செய்வோம் இல்லையா வெங்காயம் தக்காளி போட்டு, அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது நல்லா சாப்பிட முடியும். சிலவங்க சுட்டு கூட சாப்பிடுவாங்க, ஆனால் சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். டேஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சுட்டு கூட சாப்பிட்லாம், ஈரல் கூட சாப்பிட்லாம். ஈரல் சாப்பிட்டா கூட பிளட் ஏறும். அதே மாதிரி ஆட்டு ரத்தம் சாப்பிட்லாம்.
ஆட்டு ரத்தம் சாப்பிட்டாலும் பிளட்டு ஏறும். வீக்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் ஆட்டு ரத்தம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ செவரட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு ஈஸியாக செவரட்டி கிடைக்கும்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹனி, டேட்ஸ், இந்த கோவா இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் என்னோடய ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணேன். நான் ஸ்டார்டிங் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்னோடய ஹெச்பி லெவல் 9 தான் இருந்தது. அப்புறம் என்னோடய ஃபுட்டில் நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆனிச்சு. டெலிவரி டைமில் 12 வரைக்கும் எனக்கு வந்தது. ப்ரெக்னன்சி டைமில் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்னோடய ஹெச்பி லெவல் 9 இருந்தது. அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி 12 வந்து நான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டு தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள். ஹெச்பி லெவல் 7-8 இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 10 இருக்கணும். 10 நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 13 வரையும் இருந்துச்சுன்னா எந்த காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. டெலிவரி டைமில் எந்த ரிஸ்க்குமே இருக்காது. 11 15 வரைக்கும் இருக்கணும் ஹெச்பி லெவல். பட் 15 கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 12-13 இந்த மாதிரியாவது நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 10-11 கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ப்ரெக்னென்சி டைமை என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்கள் கூட என்னோடய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.